Hi, hello, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரான் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல வந்து ஃப்ரெஷ்ஷான பிரான்ஸை கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கியூமின் பவுடர், கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் அது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம சோக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு 1 மினிட்க்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ்டு ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 கிரீன் சில்லி ஆட் பண்ணி ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட ராஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் அதை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூடவே வந்து 2 மீடியம் சைஸ்டு டொமேட்டோஸை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி அது நல்லா மேஷ் ஆகிற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலாஸில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா செப்பரேட் ஆனக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் அண்ட் ஸ்பைஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மேரினேஷன்லேயும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் ஆட் பண்ணக்கப்புறம் அதை ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. அப்போ அதோட சாஃப்ட்னஸ் போயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாட்டரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் மெஷர்மெண்ட். நம்ம 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்தனால 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக் தம் மாதிரி தான். இது வாட்டர் நல்லா ரெடியூஸ் ஆனக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரோட லிட் போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை குக் பண்ணணும். இதுக்கு விசில் வரணும்னு கிடையாது, வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.